காமராஜருக்கு மெரினாவில் இடம் தர முடியாது என்பதை சாமர்த்தியமாக மறைத்து கிண்டையில் இடம் தருவதாக கருணாநிதி கூறியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார். நியூஸ்டே தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பதிலளித்த அவர், திமுகவுக்கு இணையாக காங்கிரஸ் செயல்பட்டதால் காமராஜருக்கு இடம் கொடுக்க திமுக மறுத்ததாக கூறினார். அதை வந்து வேண்டான்றதுக்கு சாமர்த்தியமா கருணாநிதி அந்த வாதத்தை சொன்னாரா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் கேட்டோம், அது கொடுக்கலன்றதும் உண்மை. இது ரெண்டும் உண்மை தான். இன்றைக்கி ஐஐடி இந்தியாவில் இருக்கிற இதுலேயே நம்பர் ஒன் சென்னையில் இருக்கிறது, அது உலக அளவில் பேர் வாங்கியிருக்கு இன்றைக்கி ஐஐடி. அதை கொண்டு வந்தது காமராஜ். காமராஜனுடைய சிந்தனை இருக்குங்க, கல்வித்துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் அவருடைய சிந்தனை வாயிலாக இருந்தது. ஆனால் திமுக அப்போ தான் ஆட்சிக்கு வந்த புதுசு, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம். அந்த சூழ்நிலையில் அங்கே காமராஜருடைய இதை அங்கே வச்சா பெரிய அளவில் ஜனங்கள் கூடுற இடமாகும். ஏன்னா இன்றைக்கி ஒன்றா காங்கிரஸ் இந்த நிலைமையில் இருக்கலாம், அன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இல்லையே தவிர திமுகவுக்கு ஈக்குவலாக சரிசம பலத்தோடு செயல்பட்டது. அதனால் அங்கே வச்சா அந்த இம்பார்ட்டன்ஸ் திமுகவுக்கு போயிடுமோன்ற எண்ணம் கருணாநிதிக்கு இருந்திருக்கு. காமராஜருடைய உடலை சுற்றி இருந்தவங்களுக்கு தான் அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியும், நாங்கள் என்ன பேசணுன்றது எப்படி முடிவெடுத்தோன்றது தெரியும். அது எந்த கட்டத்திலையும் மற்றவங்க யாரும் இல்லை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.